ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் டைம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற 10ஆம் தேதி பஞ்சமி, 9ஆம் தேதி வரை நீங்கள் வந்து பெயர்கள் கொடுக்கலாம். கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஒரு ரிமைனிங் மெசேஜ்னு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னா பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். இல்லை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின விவரம் நான் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படும் பட்சத்தில் இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். பல சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, அக்கா வழக்கமாக நீங்கள் பஞ்சமி அப்டேட் போடும்போது அடுத்த பஞ்சமின்னு சொல்லி நீங்கள் தமிழில் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுவீங்க, அது வச்சு தான் நாங்களே கண்டுபிடிப்போம், இப்போ அந்த டேட் போடாதனால கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானுமே அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நான் அப்டேட் போடுற அந்த அவசரத்தில் நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த டேட்டை வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கேன். பஞ்சமி வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாரி, அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சகோதரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, வரப்போகிற தைப்பூச தனிக்கு பௌர்ணமி தைப்பூசம் பர்டிகுலராக அந்த ஒரு மணி நேரம்ங்க அந்த அற்புதமான தேவதையோட டைம்னு சொல்லலாம். ஒரு அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து அவங்க கண்களே வந்து திறப்பாங்க, கைகளை நீட்டிய வண்ணம் இருப்பாங்க. இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் வந்து நடக்குங்க, சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பவர் இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ என்னங்கிறது நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி இந்த சகோதரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க்கா. நவமூலிகை யாகத்தை பற்றியும் வரகியம்மா பற்றி இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு எனக்கு தெரிய வச்சு எங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அதுக்கு நான் முதல் நன்றி தான் சொல்லணும். எனக்கு ஒரு 4 வயசு பொண்ணு தாங்கக்கா. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவர் எங்கள் கூட இல்லை, அவர் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டார். வாழ் என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சருக்கு குழந்தைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எங்ககிட்ட நிறைய இருந்தது. எங்கள் அப்பாவோட எங்கள் ஆளுக்காக அவர் வச்சுருந்தது அந்த லேண்ட் ஒன்று தான். அதையும் பிஸ்னஸில் போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் அந்த லேண்டை விற்க விடாமல் அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. நவமூலிகை யாகத்துக்கு முத நான் அந்த கேஸ் வின் பண்ணணும் தான் நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி நான் கொடுத்த நீங்க பூஜை பண்ண அந்த பஞ்சமிலிருந்து அடுத்த பஞ்சமி வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதே மாதிரி அந்த லேண்டை விற்க விடாமையும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுக்கா. போன பஞ்சமிக்கும் நான் அதை சொல்லிதான் பூஜைக்கு கொடுத்துருந்தேன். இப்போ இந்த பஞ்சமி வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, நாளைக்கு ஆகுதுங்கக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாழவே வழி இல்லாம நினோ. இன்னைக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இல்ல வாரகியமா வந்து என்னமோ எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அந்த சகோதரி சொன்னதை வந்து கேட்டிருப்பீங்க, மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம சகோதரி ஒருத்தங்க வீட்டில் அன்னையோட முகம் அவங்க வீட்டு டைல்ஸில் வந்துட்டு எப்படி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அந்த திரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து முகத்தை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து காரிய சித்தி நேரத்திற்கான வீடியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு வந்து இந்தியாவில் இருக்கவங்க பண்ணுவாங்க, அதே டேட்டில் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அங்கே தாராளமாக இதை செய்யலாம் சரிங்களா. ஏன்னா வெளிநாட்டில் இருக்க சகோதரிகள் பல தடவை இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்காக வேண்டிய இந்த பதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் சொன்ன அந்த சகோதரி வீட்டில் அவங்க வீட்டு பூஜரியில் அந்த தரையில் டைல்ஸோட அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல தான் வந்துட்டு அன்னையோட முகம் வந்துட்டு இந்த வராக ரூபத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ இதே இமேஜ் உங்களுக்கு அவங்க வந்து ரவுண்டாக வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க, அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க க்ரீன் கலரில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதில் பாருங்கள் அன்னையோட முகம் எப்படி தெரியுது, அந்த புருவம், ரெண்டு கண், அந்த மூக்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியுது. அந்த வாய்ப்பகுதி எல்லாம் பார்க்குற உங்கள் கண்களுக்கும் இது அன்னையோட உருவமே தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தீப ஒளியில் அந்த திரியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க, தீபத்தை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அதில் ரெண்டு கண்ணு மூக்கு வாயின்னு அப்படி தத்ரூபமாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இமேஜ் தான், என்னடா இதில் கண்ணு மூக்கெல்லாம் தெரியுது, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அதில் வராகி அன்னையோட முகம் வந்துட்டு அந்த வராக ரூபத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இரண்டு காது, கண், மூக்கு, எப்படி ஒரு பேபி வராகி அவ்வளோ அழகாக வந்து அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இப்போ நம்ம காரிய சித்தி நேரம் எப்போ வருதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் நிறைஞ்ச பௌர்ணமி, அதுவும் அந்த சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் காரிய சித்தி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குது. சித்தர்களோட ஆசீர்வாதம் இந்த ஒரு மணி நேரத்தில் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு எண்களுக்குன்னு ஒரு தேவதைகள் இருக்குது.
இருக்காங்க, ஒரு ஒரு நேரத்துக்குன்னு சில தேவதைகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரியான குறிப்புகள் நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்தி வாய்ந்த தேவதை அவங்களோட பெயரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. அந்த தேவதையின் பெயர் பார்த்தீங்கன்னா காருண்யனி அப்படிங்கிற அந்த தேவதை பெயர். இவங்க என்ன பண்ணுவாங்களா, வருஷம் ஃபுல்லாக இவங்க வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தைப்பூச தன்னைக்கு, நமக்கு இந்த காரிய சித்தி நேரம் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, தைப்பூச தன்னைக்கு வர அந்த காரிய சித்தி நேரத்தில் மட்டும்தான் இவங்களோட கண்கள் வந்து திறந்திருக்குமா. இப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னோட கண்களை திறந்து அவங்க பார்க்குற அந்த நேரம் தான் காரிய சித்தி நேரம் தைப்பூசத்தில் வருதுங்க. இன்னொரு விஷயம், அவங்க கைகளை வந்து நீட்டியபடி இருப்பாங்களாம். என்ன உங்களுக்கு கேட்கணுமோ என்கிட்ட கேளுங்கன்னு. இந்த தேவதையோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கேட்கறதுங்கிறது கன்ஃபார்மாக வந்து நடக்குங்க. இப்போ வந்துட்டு இந்த சக்தி வாய்ந்த அந்த தேவதையின் பெயரை சொல்லி நம்ம செய்ய போகிற அந்த பரிகாரம் இந்த ஒரு மணி நேரம். இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணுங்க. இந்த ஒரு மணி நேரம் பூஜைகளில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை துணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பொருட்களை எல்லாம் நான் சொல்கிற முறைப்படி வந்து வைங்க. இதை வைக்கும் போதே இவங்களோட பெயரை வந்து சொல்லிக்கொண்டே வைங்க. காருண்யனி 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 அப்படிங்கிற அவங்களோட பெயரை வந்து சொல்லும் போதே நமக்கு ஒரு சக்தி கிடைக்குங்க. அந்த பெயருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னா காருண்யனி அப்படிங்கிற அந்த தேவதையோட பெயரை சொல்லிட்டு நீங்கள் செய்யும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் டக்கு டக்குன்னு நடக்குங்க. அவ்வளோ ஒரு பவர் அவங்களோட பெயருக்கே வந்து இருக்குது. இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வசம்பு எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த வசம்பு வந்து உங்கள் வீட்டு பூஜையில் எப்போவுமே நான் வைக்க சொல்லியிருக்கேன், எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பீங்க. ஏற்கனவே பயன்படுத்தின வசம்பாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 5 வசம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 5 நம்ம என்ன பண்ணணும்னா பவுடர் பண்ணிக்கணும். நீங்கள் அதை எரித்து பவுடர் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஹார்டான ஒரு வேலை தான். இதை நீங்கள் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. காரிய சித்தி டைம் அப்போ நீங்கள் அதை எரித்து பவுடர் பண்ணி இதெல்லாம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே 1 பிஃபோர் நீங்கள் சனிக்கிழமையோ இல்லை இன்றைக்கி உங்களுக்கு டைம் கிடச்சா கூட நீங்கள் அந்த பவுடரை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசம்பை வந்து எரித்து அதை எப்படியாவது எரிச்சுக்கோங்க. நல்லா தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழவிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நல்லா தட்டுனீங்கன்னா நல்லா அப்படியே கொஞ்சம் இதாகிடும், அப்படியே இதாகிடும், கொஞ்சம் தட்டின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் மிக்சியில் போட்டோ இல்லை நீங்கள் அதை பவுடர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பொடியாயிரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த சுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ அதை தட்டிட்டு நம்ம பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக அந்த பவுடர் ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிரும் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது. அதே மாதிரி இந்த வசம்பையும் வந்து நல்லா தட்டி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பவுடராகும் சரிங்களா. இப்படி வந்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசம்பு பவுடருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை வச்சு தான் நம்ம முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம். இந்த வசம்பு பவுடரு, பச்சை கற்பூரம், அதெல்லாம் நீங்கள் முழுசாக வச்சா போதும். ஒரே ஒரு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்துக்கு கூட ஒரு 7 ஏலக்காய் சரிங்களா. பச்சை கற்பூரம் 1 வச்சா போதும். ஏலக்காய் வந்து 7 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் என்னென்னா இந்த கிராம்பு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிராம்பு இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் என்னென்ன பொருட்கள் சொன்னேன்னு மறுபடியும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வசம்பு வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ, ஒரு 5 வசம்பு எடுத்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வேணும்னாலும் இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒற்றப்படையில் அந்த வசம்பு எடுத்துக்கோங்க. 7, 9 அந்த மாதிரி எண்ணிக்கையில் எடுத்து அதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த வசம்பு பவுடரு, கிராம்பு 1, 7 ஏலக்காய் 1, 7 பச்சை கற்பூரம் 1, 1 இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வெள்ளை துணியில் வைக்கணும் சரிங்களா. இதை வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பொருள் பல மடங்கு ஆகும். நீங்கள் கேஷ் டப்பாவில் வைக்கிறீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு ஆகும். நீங்கள் ஜுவல் பாக்ஸில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது பல மடங்கு ஆகும். தொழில் செய்கிற இடத்துல தொழில் நல்லா நடக்கணும்னு வைக்கலாம். குழந்தைங்க நல்லா படிக்கலாம் அப்படின்னா இது ஒரு சின்ன மூட்டையாக கட்டி இந்த மாதிரி பச்சை நிற நூல் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பச்சை நிற நூலால் அந்த மூட்டைகளை கட்டி நீங்கள் எங்கெல்லாம் வைக்கணுமோ வைக்கலாம். உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்காத குழந்தைங்களாச்சு அந்த குழந்தைங்க அந்த பேக்குள்ளே போட்டு நீங்கள் வைக்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்க பில்லோ கடியில் வைங்க, அவங்களுக்கு வந்து உடல்நலம் வந்து சீக்கிரம் சரியாகும். இந்த மாதிரி இது எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணுமோ ஒன்றுக்கும் அதிகமாக சின்ன சின்ன மூட்டைகளாக கட்டி நீங்கள் எங்கே வேணாலும் இது வைக்கலாம். நல்லா சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். ஒரு மணி நேரம் காரிய சித்தி நேரம் எப்போ வருதுங்கிறத சொல்லாமே நான் அந்த விஷயத்துக்குள்ளே வந்துட்டேன். காலையில் 6 to 7 சரிங்களா. இந்த ஒரு மணி நேரத்தை விட்டுறாதீங்க. இந்த டைம் இந்த வருஷம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் டைம் வந்து வேறு மாறும், கண்டிப்பாக அந்த டைம் இருக்காது. இன்றைக்கி விட்டிங்கன்னா மறுபடியும் இடையில செய்யவே முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த தேவதையின் கண்கள் திறந்திருக்கும். இந்த நேரங்கிறது நமக்கு கிடைக்கிறது மிகவும் வந்து அபூர்வமான ஒரு டைம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, இந்த டைமை மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி அந்த ரிசல்ட் கிடைச்சதுங்கிறத சொல்லுங்கள்.
அதாவது பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா வேறு யாராவது வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்கள். உங்களுக்காக வேண்டி யார் வேணாலும் செய்யலாம். அதனால் மறக்காமல் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைமிங்கை நீங்கள் கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்திலேயோ வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சித்தர்கள் குறிப்பில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயம், வேறு எங்கேயுமே இது இருக்காது. அதனால் மறக்காமல் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, இது மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்போ பண்ணுறதுன்னா, இந்த தைப்பூசம் ஒரு மணி நேரம் நீங்கள் பண்ணுறது, அடுத்த தைப்பூசத்தில் நான் அப்டேட் போடுவேன் கண்டிப்பாக, அப்போ வந்து டைம் மாறுபடும். அடுத்த தைப்பூசத்தப்போ அந்த ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்ச அந்த மூட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடுற தண்ணியிலையோ வந்து நீங்கள் விட்டுடலாம். ஒரு வருஷம் வரைக்கும் அதை அப்படியே நீங்கள் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. நடுவில் இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் இடையில மறுபடியும் நீங்கள் செய்ய முடியாது, அதனால் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத லைக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது போல் பல தகவல்கள் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.